இவ்வாண்டுக்கான அகில இலங்கை பாடசாலைகளுக்கிடையில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றியீட்டிய வடமாகாண பாடசாலை மாணவர்கள் இன்று வடமாகாண ஆளுநரால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். வடமாகாண ஆளுநரின் யாழ் செயலகத்தில் மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வடமாகாணத்தினால் இவ்வாண்டு 24 பதக்கங்கள் வென்றெடுக்கப்பட்டன. வென்றெடுக்கப்பட்ட பதக்கங்களில் அளவட்டி அருணோதயா கல்லூரி 11 பதக்கங்களை பெற்றுக் கொண்டது. கோலூன்றி பாய்தல் போட்டியில் மட்டும் 10 பதக்கங்களை வென்ற ஒரே கல்லூரியாக அளவட்டி அருணோதயா கல்லூரி திகழ்கின்றது. யாழ் மாவட்டத்தில் 21 வயது பிரிவு பெண்களுக்கான குண்டு போடுதல் போட்டியில் உடுப்பட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி மாணவி ஆர் நிமலேந்திரா முதலாம் இடத்தையும், தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி 21 வயது பிரிவு ஆண்களுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் மூன்றாம் இடத்தை எம் கிருஷ்ணாவும், 19 வயது பிரிவு ஆண்களில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மாணவன் மோடன் எல்விஸ் 110 மீட்டர் தடை தாண்டல் போட்டியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். அத்துடன் நீளம் பாய்தலில் யாழிந்து கல்லூரி மாணவன் 19 வயது பிரிவு ஆண்கள் பிரிவில் ஜே யஸ்மினன் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார். 14 வயது பிரிவு ஆண்களுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் யாழ் இந்து கல்லூரி மாணவன் செந்தூரன் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டார். 19 வயது பிரிவு ஆண்களுக்கான ஏட்டி எறிதல் போட்டியில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மாணவன் டபிள்யூ சி எல் விஸ்டன், மாதகல் செயின்ட் ஜோசப் மகாவித்யாலய மாணவன் 14 வயது பிரிவு ஆண்களுக்கான 400 மீட்டர் தடை தாண்டல் போட்டியில் ஏ அனெட், தெல்லிப்பளை மகஜனா கல்லூரி மாணவன் 19 வயது பிரிவு ஆண்களுக்கான கோலுண்டி பாய்தல் போட்டியில் ஏ ஆண்டனி பிரசாத் ஆகியோர் வர்ண விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். வடமாகாணத்தில் பங்கு பெற்றிய மாணவர்களில் வவுனியா மத்திய மகாவித்யாலயம் வர்ண விருதொன்றையும், வவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரி வெண்கல பதக்கத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளது. ஏனைய பதக்கங்களை யாழ் மாவட்ட மாணவர்களே பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.